சர்க்கார் பிரச்சனைய சுமூகமா முடிச்சு வச்சுட்டு அதை பத்தி ஏஆர் முருகதாஸ் ஒரு ஏவி ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுல அவர் என்ன பேசியிருக்காருன்னா, எல்லாருக்கும் வணக்கம். வழக்கம் போல நிறைய ரூமர்ஸ் இஷ்டத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, அதுக்காக ஒரு சின்ன விளக்கம். மதிப்புக்குரிய பாகிரசர் அவர்கள் வந்து என்னை கூப்பிட்டு, இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு, ஒருத்தனோட ஓட்டை கள்ள ஓட்டாக போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணியிருக்காரு. அந்த ஒரு கரு, அந்த ஒரு ஸ்பார்க்கு. மற்றபடி இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஆனால் நமக்கு முன்னாடி ஒரு அசினேட்டர் இதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்காக அவரை பாராட்டி ஊக்குவிக்கும் வகையில் ஒரு பிகினிங்கில் ஒரு கார்டு போடுங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு நான் ஒத்துக்கிட்டேன். அந்த வகையில் மட்டும்தான் இது வரும். அந்த லெட்டர் என்னங்கிறது டீட்டெயில்ஸு உங்களுக்கு கீழே நான் ரிலீஸ் பண்ணுறேன். மற்றபடி இந்த படத்தின் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் ஏஆர் முருகதாஸ், அதில் எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது. ஹாப்பி தீபாவளி, என்ஜாய். தீபாவளிக்கு எல்லாரும் படம் ரிலீஸ் ஆகிடும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கத்தி பட பிரச்சனைக்கு எனக்கு நீதி வேணும்னு ஏஆர் முருகதாசை நோக்கி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் உண்ணாவிரதம் இருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் லேட்டஸ்ட் சினி அப்டேட்ஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.